அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சூரசம்ஹாரம் நிகழ்த்துங்க. இந்த சூரசம்ஹார நிகழ்வின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த கிரக மாற்றம் அதிலும் சூரசம்ஹாரம் நிகழக்கூடிய அந்த தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை இல்லை ஒரு விதமான மாற்றத்தை அது வந்து உண்டு பண்ணலாம். சில ராசிக்காரர்களுக்கு அது நன்மையை ஏற்படுத்தும், சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையை ஏற்படுத்தும். அந்த வகையில் நவம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு சூரசம்ஹாரத்தின் போது நிகழக்கூடிய கிரக மாற்றமானது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வரலாம், சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சாதகமான நிலைகளை ஏற்படுத்தலாம். அதாவது கடந்த காலத்தோடு இந்த காலம் ஒப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள்லையோ செயல்லையோ காரியத்திலையோ இறங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட தடைகள் வந்திருக்கும், காலதாமதமாக இருக்கும், இல்லை இழுப்பறியாக இருக்கும், யாராவது யார் மூலமாகவாவது உங்களுக்கு இடைஞ்சல்கள், இடையூறுகள், சிக்கல்கள் இது போன்ற பல தடைகள் வந்து அடுக்கடுக்காக உருவாகி கொண்டிருந்திருக்கும். ஆனால் இந்த காலம் உங்களுக்கு அப்படி இருக்காது. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சட்டென்று டக்குன்னு முடிஞ்சிடும், முடியுமா முடியாதா அப்படின்னு எண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக வந்து ரொம்பவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆரோக்கியம் வந்து மேம்பட்டு காணப்படும், பல நாள் நோய் மருந்துக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் வந்து மருத்துவ செலவுகள் பெரியதளவில் ஏற்படாது, அதே மாதிரி ஆரோக்கிய விஷயமும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே அவர்களுக்கு ஏற்படுவது அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையுங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு கலவையான நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி பணம் பொருளாதார விஷயத்திலையும் ஒரு கலவையான நிலைகள் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பார்த்தோன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் உருவாகலாம். நன்மையும் தீமையும் இவ்வாறு கலந்த மாதிரியே உங்களுக்கு பலன்கள் இந்த காலகட்டத்தில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் கலவையான நிலைகளை உருவாக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் கொஞ்சம் தீர்க்கமாக எடுக்க பாருங்கள், கலந்து ஆலோசித்து எடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் பார்க்கும் பொழுது, புதியதாக வேலைக்கு விண்ணப்பித்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த சலுகைகள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் சற்று காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும். அதே போல் நீங்கள் வந்து தொழிலையோ இல்லை வியாபாரத்தையோ விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியை தற்போதைக்கு செய்ய வேண்டாம். வியாபாரம் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ எந்த ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த காலம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முதலீட்டு விஷயமும் நீங்கள் பண்ண வேண்டாம். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இல்லை குடும்பம் ரீதியாகட்டும், இல்லை வேறு ஏதேனும் ஒரு முதலீடாகட்டும், எந்த ஒரு விஷயத்திலையும் பண பரிவர்த்தனைகளையோ புதிய முதலீடுகளையோ விரிவுபடுத்தணும், விரிவாக்கம் செய்யணும், இல்லை ஒரு
புதிய புது புதியதாக ஒரு சலுகையை அறிமுகப்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிதானத்துடன் செயல்பட வேண்டியதும் அவசியம். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வந்து சேர வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாக பெறும். வேலை சுமை இந்த காலத்தில் அதிகமாக தாங்க இருக்கும். அதை திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்குரிய சலுகைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரிகளிடம் மன வருத்தம் ஏற்படாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதே போல் தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது சொந்த இடத்திற்கு மாற்றவோ வந்து வாய்ப்பு வந்து குறைவாகத்தான் இருக்கும். இருப்பினும் எந்த ஒரு புது முயற்சிகளும் வேண்டாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து எதிர்பாராத செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அந்த செலவுகள் வந்து உங்களுக்கு சில நேரங்களில் மகிழ்ச்சியை தரும், சில நேரங்களில் அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்த போங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலை சுமை காரணமாக சோர்வுடனும் களைப்புடனும் நீங்கள் காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிதாக வேறு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்வதை விட்டுவிடுங்க. வேலையில் இருக்கிறவங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். வேலை இல்லாதவங்க வேலைக்கு முயற்சி செய்வது நலம் தரும். அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. மேலும் இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வந்து தொழிலையோ வியாபாரத்திலையோ வந்து லாபம் இருக்காது அப்படின்னா கூட நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத செலவுகளும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் வந்து நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து கடன் வாங்கக்கூடிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. இந்த நேரம் வந்து சாதகமான சூழ்நிலையே வந்து பெரும்பாலும் நிலவுகிறது. அப்படின்னாலும் கூட சிறு சிறு சிக்கல்களும் காலதாமதங்களும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் செயல்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய முடிவுகள் எதையுமே எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த காரியமும் இந்த காலத்தில் வந்து முடிவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண தொடர்பான சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுதுங்க. இருப்பினும் பார்க்கும் பொழுது தேவையற்ற செயல்களில் வந்து ஈடுபடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. மூன்றாவது மனிதர்களினுடைய குடும்ப விஷயத்திலையோ தனிப்பட்ட விஷயத்திலையோ நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களினுடைய தனிப்பட்ட விஷயத்திலையோ குடும்ப விஷயங்கள்லையோ மூன்றாவது நபரை அனுமதிக்கவும் வேண்டாம். இது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் வந்து நட்பு வட்டாரத்திலையும் வந்து கூடுதல் கவனத்துடன் இருங்க. அவர்களிடத்தில் வந்து எதெல்லாம் பகிர்ந்துக்கணுமோ அதை பகிர்ந்திருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களையோ உங்களுடைய தனிப்பட்ட ரொம்பவும் பர்சனலான விஷயங்களையோ நண்பர்களிடத்தில் பெரிய அளவில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்கால திட்டம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் சேமிப்பில் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க.
பிறரிடம் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அது அவசியமான ஒன்று. சமூகத்தில் வந்து மரியாதையும் கௌரவத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. உடன்பாணி புரிபவர்களை அனுசரித்து செல்வதோடு மட்டும் இல்லாமல் வேலையிலையுமே கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்கள்.